ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எத்தனையோ ஆயிரம் மக்கள் எங்களுடைய நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேக பேர்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு சிறு ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரை நிகழ்ச்சிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கும் கூட தேவனுடைய வல்லமை கடந்து வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்கள் பட்சமாய் வந்தாலும் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கு கண்டிராத கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் சோதனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. எப்போ எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், எப்பொழுது என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்றெல்லாம் கலங்கி தவித்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு கூட கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் நீடித்த நாட்களாக போராட்டத்தையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களும் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. சில பேருடைய கஷ்டம் தீர்ந்தபாடு இல்லை. 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, இதுவோ இன்னைக்காவது என்னுடைய காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுப்பாரேமோ, நாளைக்கு ஆண்டவர் பொறுப்பெடுப்பாரேமோ என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாக கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என்னுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட போகிறார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இதுவரைக்கு கண்டிராத அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காண போறீங்க. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை தான் உங்களுடைய நீடித்த நாட்களாக நீங்கள் எதிர்நோக்கி சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறதோ, யார் கர்த்தருடைய வல்லமைக்காக, கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கு கண்டிராத அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறார். உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படும். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு உண்டாகும். உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவார், அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கு கண்டிராத பெரிய காரியங்களை கர்த்தரால் நீங்கள் காண போறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மனதை கர்த்தருக்கு முன்பாக, தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக, ஆவியானவருக்கு முன்பாக உங்களுடைய நினைவுகளை, சிந்தனைகளை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் நீங்கள் திருப்ப வேண்டும். அப்படியா யார் திருப்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேர் இன்னைக்கு கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடும்ப பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பண பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எப்பொழுது எனக்கு அற்புதம் செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் எப்போ மிரக்கல் நடக்கும், எப்பொழுது என்னுடைய கண்ணீர்கள் ஆண்டவர் துடைப்பார், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று கண்ணீரோடு தவித்து கொண்டிருக்கீங்க. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்.
மறுபடியும் சொல்கிறேன், யார் யார் சுகத்திற்காக, அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, இரட்சிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டும், தேவ மகிமை வெளிப்பட்டே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு ஒரே வழி, ஒரே வழி, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற வேண்டும், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், தேவ மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். தேவன் யார் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:24-34 வரைக்கும் நீங்கள் படித்தால் ஒரு அருமையான சம்பவத்தை குறித்து பரிசுத்தாவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 12 வருடங்களாக ஒரு ஸ்திரீ, என் அன்புக்குரியவர்களே, பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவள் சுகமடைய வேண்டும் என்பதற்காக அநேக டாக்டர் இடத்தில் போனார்களாம், ஆனாலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. கடைசியாக நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் கர்த்தருடைய ஆடையை தொட்டாள் என்று நாம் படிக்கிறோம். எப்பொழுது அவள் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்களோ உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தெரிந்தோ தெரியாமலோ தொட்டிருக்கலாம், ஆனால் எத்தனை பேருக்கு அவருடைய வல்லமை பாய்ந்தது, எத்தனை பேர்கள் சுகமானார்கள், எத்தனை பேர்கள் இழந்த ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பது ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே, ஆவிக்குரிய அடிப்படையிலே கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடவில்லை. ஆனால் 12 வருடங்களாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீ, என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தினால் தொட்டால், விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய அடிப்படையிலே கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டால், ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது என்பது நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி அவளை சுகமாக்கினது என்று நாம் படிக்கிறோம். தேவ வல்லமை தான் இன்னைக்கு அற்புதத்தை செய்யும், தேவ வல்லமை தான் பிரிந்து போன குடும்பங்களை சேர்க்கும், தேவ வல்லமை தான் உங்களை ஊழியத்தில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும், தேவ வல்லமை தான் உங்களுடைய எல்லா பல பண பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டிருக்கலாம், வஸ்திரத்துடைய தொங்கலை தொட்டிருக்கலாம், ஆனால் யாருக்குள்ளேயும் போகாத வல்லமை ஏன் இந்த மகளுக்குள்ளே மாத்திரம் போனது என்று நாம் யோசித்து படித்தோமானால் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை நீக்கி தொட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அவள் தன்னுடைய வாயின் வார்த்தையை காத்து கொண்டாள் என்று நாம் சொல்லலாம். ஆம், என் அன்புக்குரியவர்களே, 12 வருடங்களாக பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ, என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தன் வாயை கர்த்தரின் காவலால் காத்து கொண்டாள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அவள் கர்த்தரை அணுகுவதற்கு முன்பாக, கர்த்தரை தொடுவதற்கு முன்பாக அவள் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:27 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் சொஸ்தமாவேன். ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவளுடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை, அவள் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை, அவள் சொன்ன அந்த வார்த்தை அற்புதத்தின் வார்த்தை, அவள் சொன்ன அந்த வார்த்தை விடுதலையின் வார்த்தை, அவள் சொன்ன அந்த வார்த்தை வல்லமையை கொண்டு வருகிற வார்த்தை. இன்னைக்கு எத்தனையோ முறை நாம் என்ன பண்ணுறோம்னா, அவிசுவாசத்தினால் எத்தனையோ வார்த்தைகளை பேசி விடுகிறோம். ஈவன் ஜபம் என்ற பேரிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது, நாம் ஜபிக்கும்போது கூட எத்தனையோ அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். ஆகவே தான் இன்னைக்கு உங்கள்
ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காமல் தவித்துக் கொண்டிருக்கீங்க. வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து போகாதபடி அதுதான் தடையா நின்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும், உங்களுடைய வாயிலே கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமீன். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு வாயின் வார்த்தை சரியா இல்லாதபடினால் தான் இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற முடியாமல் இருக்கிறோம். எத்தனையோ வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீங்க, உண்மைதான். சில காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனால் உங்களோட வாயின் வார்த்தை பாவத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. உங்கள் வாயின் வார்த்தை அவிசுவாசத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்களோட வாயின் வார்த்தை கர்த்தரை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களோட வாயின் வார்த்தையத்தில் ஜெயம் எடுப்பீர்களானால், நான் உண்மையை சொல்லுகிறேன், இன்னைக்கு சில நிமிடத்துக்குள்ளாக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியாய் நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். தேவ பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண போறீங்க. தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதை நீங்கள் காண போறீங்க. ஆமீன். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, முக்கியமாக யார் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஆவிக்குரிய மனிதனாய் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பேச வேண்டும். வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. வாயில் பொய்யே வரக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகள் வரவே கூடாது. பொல்லாத வார்த்தைகள் வரவே கூடாது. அவிசுவாச வார்த்தைகள் வரவே கூடாது. முறுமுறுக்கிற வார்த்தைகள் வரவே கூடாது. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் கர்த்தருக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் கிரியை செய்யாதபடி தடுத்து போடும். ஆகவே தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அற்புதம் நடக்காமல் போவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, ஊழியக்காரனுடைய ஜபங்கள் அல்ல. இவ்வளோ நாட்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் வாயால் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒரு பழமொழி சொல்வார்களே, தவளை தன் வாயாலே கெடும். ஆம நண்பர்களே, தவளை எங்கே இருக்குன்னு நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே தன்னைத்தானே காட்டி கொடுத்து விடும். அப்படித்தான் இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் உங்களுடைய அற்புதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை வெளிப்படாதபடி, தேவனுடைய அற்புதம் நடக்காதபடி, தேவனுடைய கிருபை இறங்காதபடி, தேவன் நீங்கள் கேட்டவளை கொடுக்காதபடி, அது ஒரு பெரிய தடை சுவராய் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாயை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறீர்களானால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நான் அவரிடத்தில் போகிறேன், கர்த்தரிடத்தில் போகிறேன், எனக்கு அற்புதம் நடக்குமோ நடக்காத எனக்கு தெரியாது, இவ்வளோ நாட்கள் நடக்காத காரியம் இப்போவா நடக்க போகுது, இதுவரைக்கும் நான் கண்டிராத ஆசீர்வாதங்களை இனிமேலாக காணப்போகிறேன், ஊழியக்காரன் இருந்தால் என்ன, அபிஷேகத்துக்குரிய ஆட்கள் இருந்தால் என்ன என்று ஒரு நாளும் அவள் நினைக்கவே இல்லை. வாயின் வார்த்தையிலே அவள் கவனமாயிருந்தாள். நான் சுகமாவேன், நான் சுகமாவேன் என்று இந்த உலகமே கேட்கும்படியாக, இந்த பரலோகம் கேட்கும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் வியாபித்து எல்லா இடத்திலும் நிரம்பியிருக்கிற இயேசு கிறிஸ்து காதுகள் கேட்கும்படியாக, நான் இன்று சுகமாவேன் என்று தன் வாயிலே சொன்ன வார்த்தையினால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவள் பெற்று தேவனை மயப்படுத்தினாள். நண்பக்குரிய சகோதரனே, சகோதரிய, வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது.
நாவு என்பது ஒரு கொடிய மிருகம். அதனை கட்டவிழ்த்து விட்டால் அடக்குவது கடினம் என்று அநேக பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆம் என் அன்புக்குரியவர்களே, நம் வாயின் வார்த்தைகள் விதையாய் இருக்கிறது. அந்த விதை வாயிலிருந்து வெளியே வந்த பிறகு அது கண்டிப்பாக பூமியில் விழத்தான் செய்யும். விழுந்த பிறகு விதை எப்படி அது பயிராகி முளைச்சு பெரிய மரமாகுமோ அப்படியாக நாம் வாயின் வார்த்தைகளை விடும்போது நிச்சயமாய் அது இந்த பூமியிலே விழுந்து ஒரு பெரிய மரமாகும். ஆனால் நன்மைக்கு ஏதுவான மரம் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் தீமையான வார்த்தைகளை பேசும்போது, அவிசுவாசியான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது என் அன்புக்குரியவர்களே, அதை நாம் அறுத்துத்தான் ஆக வேண்டும். அது கசப்பான காரியங்களை நமக்கு கொண்டு வரும், அற்புதங்களை செய்ய விடாமல் தடுக்கும். அது என் அன்புக்குரியவர்களே வேதனைக்கு உள்ளாக்கும், நம்மளுடைய வாழ்க்கையிலே பெரிய சோதனையை கொண்டு வரும் என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆம் என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நீதிமொழிகள் 12:14 எழுதப்பட்ட பிரகாரம் அவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். இதுதான் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவள் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் திருப்தி அடைந்தால், சுகமடைந்தால், அற்புதம் நடந்தது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் துறை அந்த மகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவள் திரும்ப பெற்றுக்கொண்டாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கும் கூட இந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம். இஸ்ராயேல் மக்களைப் போல பலிபீடத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். 1 Kings 18:38 நீங்க படிங்க. அந்த எலியாவின் நாட்களிலே பலிபீடம் இடிக்கப்பட்டது, பலிபீடத்தை இழந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேம் இடிக்கப்பட்டது, எருசலேம் தேவாலயத்தை இழந்து போன இஸ்ரேல் மக்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் மறுபடியும் அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் என்பது பரலோக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்தீர்களானால், நெகமியான் புஸ்தகத்தை 1 நீங்கள் படித்துக்கொண்டே வந்தால், என் அன்புக்குரியவர்களே, பட்டணத்தினுடைய மதில்கள், அலங்கங்கள் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட அலங்கங்கள் திரும்ப கட்டப்பட்டது நாம் வேதத்தில் படிக்க முடிகிறது. பட்டணத்தின் மதில் எதை குறிக்கிறது? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. இன்னைக்கும் கூட அந்த 12 வருடங்களாக தன்னுடைய பலத்தை இழந்து போன அந்த ஸ்திரீயை போல இன்னைக்கும் கூட நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களாக இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாயிருந்தாலும், இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதமாயிருந்தாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் திரும்ப பெற போறீங்க. எப்படி? உங்களுடைய வாயின் வார்த்தைகளை இன்னைக்கு சபையாக்குங்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, முக்கியமாக கர்த்தருக்கு முன்பாக எதை பேசுகிறீர்களோ, எதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதை நீங்கள் சரியாய் கேட்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை சரியாய் கர்த்தருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். வேதத்தை பற்றி, ஜபத்தை பற்றி ஆண்டவர் சில எச்சரிக்கைகளை சொல்லிக்கொண்டே வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 5:23 நீங்கள் பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை செலுத்த வரும்போது சகோதரருக்கு குறைபாடு என்றால் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? யாராவது ஜபத்தில் அலப்புனாங்கன்னா, வாயின் வார்த்தையினால் பாருங்க, அலப்புனாங்கன்னா அந்த அலப்புதலோடு கூடிய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 6:7 அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி
நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமை நண்புக்குரியவர்களே, ஜெபம் பண்ணும்போது நாம் அளப்பக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய எதையோ பேசக்கூடாது. கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்து கொண்டு நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வேதனைகளை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்குமோ என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் சரியாயிருக்க வேண்டும். விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது வார்த்தை தான். ஈவன் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவது கூட வார்த்தை தான். நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தினால் எதையோ பேசிவிட்டால் என் அன்புக்குரியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்ல போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களை நீங்கள் காண போறீங்க. தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோடு கூடிய வார்த்தைகள். நீங்கள் விசுவாசத்தோடு சரியா வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் அவர் ஆடையை தொட்டால் அற்புதம் நடக்கும். அவருடைய கையை தொட்டால் அற்புதம் நடக்கும். அவர் பாதத்தை தொட்டால் அற்புதம் நடக்கும். சும்மா அவரை பார்த்தாலே அற்புதம் நடக்கும். விடுதலை உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் வாயில் தான் இருக்குது. ஜீவ மரணம் உங்கள் வாயில் தான் இருக்குது. நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தியாவது சடுதியா இறப்பது உங்களுடைய வாயின் வார்த்தையிலால் தான் இருக்கிறது. சமாதானமாக இருப்பது, சமாதானம் இல்லாமல் இருப்பது உங்கள் வாயின் வார்த்தையில் தான். உங்களுக்கு அற்புதம் நடப்பது, அற்புதம் நடக்காமல் போவது உங்களுடைய வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாயின் வார்த்தையை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவிக்கொள்ளுங்கள். தேவ வல்லமை வரட்டும், உங்களை சுட்டரிக்கட்டும். எல்லா அவிசுவாச வார்த்தைகளை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். கர்த்தர் வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். தேவன் உங்களை தொட ஆரம்பிப்பார். தேவன் விடுதலை உண்டாக்குவார். அசுத்தங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஜெபிப்பதற்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆயிரம் அற்புதங்களை வாயின் வார்த்தைகளால் கண்டேன். சில நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய டீமில் நான் சொல்வது வழக்கம். எப்படின்னா, என்னுடைய ஜெபத்தை விட நான் பேசுகின்ற வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொல்வேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டறிந்தேன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து விடுகிறார். எத்தனையோ பேர்கள் வாய் பேசாத ஊமைகள் பேசி விடுகிறார்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள். ஆமை நண்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் பணப்பிரச்சனை விடுதலை பெறுறாங்க, ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, அபிஷேகத்தை பெறுறாங்க. அந்த வாயின் வார்த்தையிலே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்போது, விசுவாசத்தோடு பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதம் நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. என் நாமத்தை மயமப்படுத்தும். எந்த ஒரு ஸ்தானத்திலும் நானே வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. இப்பொழுதே வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 12 வருடங்களாக வேதனைப்பட்ட ஆண்டவரே, அந்த ஸ்திரீ எப்படி சுகமானார்களோ அப்படியா சுகம் பெறும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பொங்கி 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 வரும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருப்பவர்களை இயேசு நாமத்தினால் இப்பொழுதே சுகம் பெறுவார்களாக. வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு இயேசு நாமத்தினால் கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக. பண பிரச்சனையிலிருந்து இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. தேவ மகிமை இறங்குவதாக. தேவ பிரசனம் இறங்குவதாக. எல்லா கட்டுக்களையும் இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே உடைத்தே இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, விசுவாசின் வார்த்தைகளை பேசுகிறேன். இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு நாமத்தினால் எல்லா பில்லி சுனிய கட்டுகள் இப்பொழுதே அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் செய்து முடிக்கிற உம்முடைய அன்பு நாமத்திற்கு, வல்லமையான நாமத்திற்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் மங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் உங்களுடைய
நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப உதவிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீர்கள். இப்பொழுதே தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்களுடைய வங்கி விலாசம் தகஞ்ச் அக்னி ட்ரஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் 3572244370 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச் ராஜமுந்திரி. இப்பொழுது எங்கள் தகஞ்ச் அக்னி ஊழியத்தை சோசியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணலாம். எங்கள் முகவரி டாக்டர் தாமஸ் தெஹிஞ்சு அக்னி ஊழியங்கள் துமராவா ராஜமகேந்திரபுரம்.